வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பிக்சருக்கு வந்து எப்படி அவுட்லைன் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து ஒரு பிக் கொண்டு வந்திருக்கேன், அது என்னென்னா ஸ்பைடர்மேன், மார்வல் ஸ்பைடர்மேன். இதில் வந்து நம்ம அவுட்லைன் எப்படி வரையணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபேஸ்லேருந்து ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரஃப்பாக வரைங்க, லைட்டாக ரஃப்பாக வரைங்க. நான் வந்து 2B பென்சிலில் தான் வரைகிறேன். ரொம்ப டார்க்காக வரைஞ்சிங்கன்னா இப்போ இரேஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், ரொம்ப பின்னாடி அச்சு தெரிகிற மாதிரி இருக்கும். அதே அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் கை வரைஞ்சிட்ருக்கேன். இங்கே அவுட்லைன் மட்டும் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது கொஞ்சம் பெண்டாகிற மாதிரி இருக்கும், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்களும் கொஞ்சம் இப்படி பெண்ட் பண்ண மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ ஒரு வேளை பெயிண்டிங் பண்ணிங்கன்னா, நீங்கள் பெயிண்டிங் பண்ண முடிச்சக்கப்புறம் வந்து நீங்கள் இதை பிளாக் லைன்ஸ் போட்டுக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. இப்போ நீங்கள் ஷேடிங் தான் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 2B 3B பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 8B வந்து நீங்கள் இந்த டார்க் லைன்ஸ் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும், ஒரு டார்க்னஸ் தெரியும். ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் கொண்டு வந்துக்கலாம். ஓகே, போட்டாச்சு. இந்த ரைட் சைடில் வந்து எனக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ லெஃப்ட் சைட் போகலாம். ஸோ இப்போ பேண்ட் வரைய போகிறோம். ஷூ வந்து இங்கே பாதி எனக்கு தெரியல, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ அதனால் வந்து நான் இதோடு முடிச்சுக்கிறேன். ஓகே கேஸ், இது வந்து நம்ம இப்போ வந்து கண்ணு போட்டு ஒரே ஈக்குவலாக போடுங்க.
ஸோ இந்த விங்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா, இந்த வெப்பெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். டில் தென், பை ஃப்ரெண்ட்ஸ்.